ஹலோ குட்டீஸ், ஜாலியாக இருக்கிறீங்களா? இந்த கண்டிஸ் பட் ரெண்டு ப்ரோக்ராமுக்கு நாம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படிடுமா, கண்களை மூடுவோம். நம்ம இயேசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த கண்டிஸ் பாட் ரெண்டாவது ப்ரோக்ராமை நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகிறதான ஒவ்வொரு பாடல்கள், கதைகள், வசனங்கள் மூலமாக பிள்ளைகள் கத்தாவே உம்மால் கவர்ந்திழுக்கப்பட கத்தர் உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் கத்தாவே, உம்முடைய கதைகள் கத்தாவே ஒவ்வொருவனை உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும் ஐயா. சிறுபிள்ளைகளை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், சிறுபிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவே உம்மால் தொடப்பட்டு கத்தாவே நல்ல ஒரு ஆஸ்வாத்தை கண்டடைய கத்தர் உதவி செய்யுங்க ஐயா. இந்த அப்பா நேரமானது பிள்ளைகளுக்கு ஒரு இனிமையான நேரமாய், சந்தோஷமான நேரமாய், ஆஸ்வாதமான நேரமாய் நீங்கள் மாற்றி மயப்படும்படியா ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்ததாமே அளவில்லாமல் நீங்கள் ஆஸ்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Bye.
போடுவே, என் காலால மிதித்து போடுவே, சேனைகளின் கர்த்தர் என்னோடு சேதமின்றி காப்பாரே, சேனைகளின் கர்த்தர் என்னோடு சேதமின்றி காப்பாரே. நண்பா நீயும் நானும் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஏசப்பாக்கு கண்ணு. இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு நீங்க எல்லாரும் கேட்டிங்களா? ரெண்டு அண்ணாவும் செம்மையாக டான்ஸ் ஆனாங்க, பாட்டும் செம்மையாக இருந்தது. ஸோ இந்த பாட்டோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிருக்கு, நண்பா நீயும் நான் எனது ஒன்று, நம்ம ரெண்டு பேரும் யாரோட கண்ணு? ஏசப்பாவோட கண்ணு. நீங்களும் நானும் யாரோட கண்ணு? ஏசப்பாவோட கண்ணு. யாரோட கண்ணு? ஏசப்பாவோட. ஏசப்பாவோட கண்ணு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் ஏசப்பாவோட கண்ணா இருக்கிறதுனால சாத்தான் நமக்கு எப்படியா இருக்கிறான்? பண்ணு மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? பண்ணு மாதிரி இருக்கான். இந்த பண்ணை நம்ம சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு சாப்பிடுவோமா, ஈஸியா சாப்பிடுவோமா? ஈஸியா, ரொம்ப ஈஸியா. வாயில வச்சாலே பண்ணு என்ன ஆயிடும்? விழுங்கிடும். ஸோ நம்ம என்ன சொல்லனா, ஏய் சாத்தானே, நீ எனக்கு என்னது? பண்ணு. உன என்ன பண்ணிடுவேன்? தின்னு போடுவேன். மென்னு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா மூன்று காரியங்கள் வருது. சாத்தான் எப்படிலாம் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் சிங்கம் போல் என்ன பண்ணுறான், சீறி வரான். ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா கரடி போல் என்ன பண்ணுறான், வரான். மூணாவதில் பார்த்தீங்கன்னா பாம்பை போல் வரான். ஸோ சாத்தான் எப்படி வந்தாலும் அவனை ரொம்ப சிம்பிளாக, அவனை ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சொல்லலாமா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு, சேனைகளின் கர்த்தர் என்னோடு. ஏசப்பா ஏன் கூட இருக்கிறனால சாத்தா எப்படி எப்படி வந்தாலும், அவன் சிங்கம் போல கிர்ச்சித்து வந்தாலோ, கரடி போல வந்தாலோ, பாம்பை போல வந்தாலோ, நம்ம ஈஸியா அவன் என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம். ஓகேயா? இப்போ இந்த பாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடி கூட பாடி ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகேயா? ரெடியா? ரெடி. ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணலாமா? அப்படியே எல்லாரும் ஏஞ்சி நின்னுட்டீங்களா? நீங்களும் இப்போ எங்க கூட சேர்ந்து இந்த ரெண்டு அண்ணன் மாரங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க. சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும், எங்க கூட சேர்ந்து பாடணும். ஓகேயா? சரிங்களா? நண்பா நண்பா நீயும் நானும் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஏச பாக்கு கண்ணு. இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா, சாத்தானே சாத்தானே நீ எனக்கு பண்ணு, உன்ன நான் துணு போடுவேன், மென்னு மென்னு மென்னு. நண்பா நீயும் நானும் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஏச பாக்கு கண்ணு. ரெண்டு பேரும் ஏசப்பா.
கண்ணு. அரே கேப் பண்ணலாமா எல்லாம்? கரடியா காட்சி தந்தாலும் உன்னை கம்ப்ளீட்டா காலி பண்ணுவேன், கதற கதற ஓடு விடுவேன். ஏன்னா சேனைகளின் கத்தர் என்னோடு. கரடியா காட்சி தந்தாலும் கம்ப்ளீட்டா காலி பண்ணுவேன். கதற கதற விரட்டி அடிப்பேன். சேனைகளின் கத்தர் என்னோடு, சேதமின்றி காப்பாரு. அழகா ஆக்ஷன் பண்றீங்களே. நண்பா நண்பா நீயும் நானும் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஏச பாக்கு கண்ணு. பண்ணலாமா? பாம்பு போல படம் எடுத்தாலும் உன்ன நான் ஷூட் பண்ணுவேன், என் காலால விதித்து போடுவேன். சேனைகளின் கத்தர் என்னோடு, சேதமின்றி காப்பாரு. பல்லமா போடுவேன். சேனைகளின் சேனைகளின் கத்தர் என்னோடு, சேனைகளின் கத்தர் என்னோடு. கொஞ்சம் சத்தமா, நண்பா நீ நான் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஏச பாக்கு கண்ணு. இப்ப நீங்க மட்டும் கண்ணு. வாவ், வெரி குட். நல்லா கிளாப் பண்ணலாமா? சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க, சூப்பரா பாடினீங்க. வெரி 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 குட். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியா இந்த லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்களுக்குலாம் சில சமயம் போர் அடிக்கும்ல. ஸோ அக்கா கேண்டி ஸ்பாட்டில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியோட நேம் பார்க்கலாமா? சிறுவனின் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும். சிறுவனின் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும். உங்கள் எல்லாருக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஸ்டோரி சொல்லலாமா? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஏசப்பான யாரும் தெரியும். ஓகேவா? ஏசப்பா யாரு? நம்ம எல்லாரையும் படைச்சவங்க, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவங்க தான் யாரு? நம்மளுடைய ஏசப்பா. ஏசப்பா நம்ம எல்லாருடைய தேவையை தீர்க்குற மாதிரி அங்கே திரளான ஜனங்கள், 5000 எவ்வளோ பேர், 5000 மேற்பட்ட ஜனங்கள் யாரை பார்க்கறதுக்காக வந்தாங்க? நம்மளுடைய ஏசப்பாவை பார்க்கறதுக்காக திரளான ஜனங்கள் ஏசப்பாவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை பார்த்தாங்க. ஏசப்பாவை பார்த்துட்டு எல்லாரும் அவங்களோட விண்ணப்பங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஹெட் பெயின் இருக்கும், சில பேருக்கு ஃபீவர், சில பேருக்கு உடல் வலியோடு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட வியாதிகளை சொல்லி ஏசப்பா கிட்ட பிளஸ் வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் என்னாச்சு? பரிபூரண விடுதலை கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? ஜீசஸ் பரிபூரண விடுதலை கொடுத்தாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து ஏசப்பா முன்னாடியே நன்மை செஞ்சனால அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறதுக்காக வந்தாங்க? ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களோட நன்றிகள் சொன்னாங்க. எல்லாரும் அவங்க வியாதிகளை சொல்லி எல்லாரும் பிளஸ் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவங்களோட பைபிள் வேர்சஸ் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பைபிள் தெரியும். நீங்கள் எல்லாரும் குட்டி பசங்க, எல்லாரும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அதே மாதிரி ஏசப்பா அவங்க பைபிளில் இருக்கிற வசனங்களை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி கொண்டு இருந்தாங்க. சொல்லி கொண்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வயிறு செம்ம சவுண்ட், என்ன சவுண்ட் கேட்டுச்சு?
கியாமுயான் சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா அது லஞ்ச் டைம், அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பசி வந்துடுச்சு. ஸோ அவரோட வயிறு கியாமுயான் கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னாச்சு, அவர் என்ன பண்ணாரு, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டது நமக்கு என்ன ஆகும், நமக்கும் அந்த பசிக்கிற ஃபீல் வரும்ல. அதே மாதிரி அவங்களே என்ன சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் எனக்கும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி கொஞ்சம் டைம் போக எல்லாருக்கும் அந்த பசி வந்துடுச்சு. பசி வந்ததும் சீஷர்கள், அந்த ரெண்டு சீஷர்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்ததும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட பொறுமையாக நடந்து போயிட்டு என்னன்னு சொன்னாங்க, ஏசப்பா ஏசப்பா இவங்க எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு, ஸோ நம்ம இவங்க எல்லாரையும் சீக்கிரமாக வீட்டுக்கு அமிச்சிடலான்னு சொன்னாங்களாம். ஏசப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்து, நம்ம எதுக்கு அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், நம்மளே இங்கே விருந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்க, நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே எங்கேயாவது சாப்பாடு இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். இந்த ரெண்டு சிஷியர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இவ்வளோ பேருக்கு நம்மளால் எப்படி சாப்பாடு தர முடியும்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சு, ஏசப்பா நீங்கள் போயிட்டு தேடுங்கன்னு சொன்னதும் அவங்களும் நம்பி அங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் எவ்வளோ அழகான பையன் தெரியுமா, அந்த அழகான பையன், அந்த அறிவான பையன் என்ன தெரியுமா பண்ணா, அவன் லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அங்கே இருக்கிற சீஷர்களுக்கு கொடுத்து இது எல்லாருக்கும் பகிரலான்னு சொன்னான். என்ன சொன்னான், இது எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரும் சேர்ந்து உண்ணலான்னு சொன்னான். அப்போ அந்த சீஷர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது, இவ்வளோ சிறு வயதில் இவன் எவ்வளோ அழகாக ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்மளாக இருந்தால் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோமா, நமக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டை யாருக்காவது நீங்கள் கொடுப்பீங்களா, உங்கள் அக்கா உங்கள் தங்கை உங்கள் அண்ணன் தம்பி யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணுவோமா, ஆஹா அவன் அந்த சைட் திரும்பினா நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேர் பண்ணுறது சில பேருக்கெல்லாம் அது இருக்காது, இல்லாதவங்களாம் இந்த சிறு பையனை பார்த்து நம்ம எல்லாம் கற்றுக்கணும். ஓகேவா, இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இந்த ரெண்டு சீஷர்கள் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. யாரை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த சிறு பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்க. ஏசப்பா கிட்ட அதை சொன்னாங்க. ஏசப்பாவும் மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த சின்ன பையனை ஆசிர்வதிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசிர்வதிச்சாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கொண்டு இருக்கும்போது ஈசப்பா அவங்களோட மேஜிக் இது பண்ணி அவங்களோட ப்ளஸ் பண்ணாங்க. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ப்ளஸ் பண்ணாங்க. ப்ளஸ் பண்ணது என்ன ஆச்சு, பாஸ்கெட் பாஸ்கெட் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. என்னவா நிறைஞ்சது, 5 அப்பங்களாலவும் 2 மீன்களாலவும் அது எல்லா பாஸ்கெட்டும் நிறைஞ்சிடுச்சு. இதை பார்த்த ரெண்டு சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிடா இது, இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, சீஷர்கள்லாம் வந்துட்டு அந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீனையும் ஆசிர்வதிச்சாங்களே ஏசப்பா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்தாங்க. எல்லாருக்கும் பகிர்ந்ததும் என்னாச்சு, எல்லாரும் டம்மி ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப மனதார இருந்தாங்க. அவங்களோட பசியெல்லாம் பறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பசி மட்டும் தீரல, அதுக்கப்புறம் என்னாச்சு, 12 பேஸ்கெட்கள் மீதியாக இருந்தது. அங்கே இருக்கிற 5000 மேலே இருக்கிற பீப்புள்ஸ்க்கெலாம் அவங்க கொடுத்தக்கப்புறமும் அவங்களுக்கு எவ்வளோ பேஸ்கெட் மீதி இருந்தது, 12 பேஸ்கெட்கள் மீதி இருந்ததான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்லாம் இது, யாருக்காவது இந்த ஆச்சரியம் நடக்குமா, ஏசப்பா அவங்களோட இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன ஸ்டோரியில் நம்ம ஒரு சிறு பிள்ளையை பார்த்தோம்ல, அந்த பிள்ளை மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே இந்த குட்டி ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபுட்ஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஆல், பை பை. ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு அருமையான கதையை கேட்டிங்களா, அந்த கதையில் என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஆ, ஷேரிங். நம்ம வந்து நம்மளோட எல்லா திங்ஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அப்போ தான் வந்து ஆண்டவருக்கு வந்து நம்மளை பிடிக்கும், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு வசனத்தை நம்ம கேட்போம். அண்ணன் உங்களுக்கு ஆக்ஷனோடு சொல்லித்தரேன்,
நீங்கள் ஆக்ஷனோட பண்ணுங்க ஓகேங்களா. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35 மத்தேயு 25:35 என்ன குட்டீஸ் திருப்பி சொல்லாமா? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35 ஓகே குட்டீஸ். இப்போ அண்ணன் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன், நீங்கள் தான் வசனம் சொல்ல போகிறீங்க ஓகேங்களா. எல்லாம் ரெடியா? சரி போகலாம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35 ஓகே குட்டி சூப்பர். எல்லாம் நல்லா சொன்னீங்க, எல்லாம் நம்ம கிளாப் பண்ணுவோம் உங்களுக்காக. ஓகே குட்டீஸ், எல்லாருக்கும் வசனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் வந்து இந்த வசனத்தை வந்து நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் குட்டீஸ். குட்டீஸ் நம்ம இப்போ சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாமா? நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்னால என்னது ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிக்கும்ல. இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். எங்கள் அக்கா முன்னாடி எத்தனை கிளாஸஸ் இருக்குது? 3 கிளாஸஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்னதாக எழுதி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாவம். ரெண்டாவது என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மனிதன். மூணாவது என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனிதன் சொல்லி இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, தெரியுதா எல்லாருக்குமே? ஓகே, இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணி என்ன கலரில் இருக்குது? ஒயிட் கலரில் இருக்குது. பார்க்க அழகாக இருக்குல்ல? நம்ம எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது எப்படிப்பட்ட தண்ணி குடிப்போம்? அந்த தண்ணி குடிக்கும்போது பார்த்து பார்த்து குடிப்போம் தெரியுமா? அதில் அழுக்கு இருக்கா, தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கா பார்த்து குடிப்போமா இல்லையா? அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக நல்ல அழகாக இருக்குது. ஸோ இந்த மனிதனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். இந்த மனிதனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஜோயல் வைக்கலாமா? ஓகே, இந்த மனிதனுடைய பேர் ஜோயல். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோயல் பிறந்த உடனே ஜோயல் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக ஒரு பாவமே செய்யாமல் அப்படியாக இருப்பாங்க. நீங்களும் நானும் கூட பிறந்த உடனே எப்படி இருந்திருப்போம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாவமே தெரியாது, எந்த தப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம எல்லாருமே பரிசுத்தமாக இருந்திருப்போம். ஆனால் ஜோயல் பார்த்தீங்கன்னா வளர 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 ஜோயல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜோயலுக்கு அப்படியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இப்படி வளரும்போது பார்த்தீங்கன்னா ஜோயல் அப்படியாக ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் கேட்டாங்க, டேய் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஜோயல் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னது கேம் விளையாடி ஹோம்ஒர்க் செய்ய என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயாச்சு. ஸோ இப்போ ஜோயல் ஃபஸ்ட்டு டீச்சர்கிட்ட ஒரு பொய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஆனால் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி சொல்லி ஜோயல் என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க. பொய் என்னது? ஒரு பாவம். பாவம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு சின்ன பொய் சொன்னால் அது என்னது? பாவம். நம்ம ஒரு பேனாவோ பென்சிலோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் தெரியாமல் எடுத்தால் அது என்னது? பாவம். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினா அது என்னது? பாவம். பாவம் சொல்கிறத விட அதெல்லாம் என்னது? தப்பு. ஸோ ஜோயல் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு செஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஜோயல் சொல்கிறா டீச்சர்கிட்ட போய் சொல்லனே ஜோயலுக்குள்ளே கொஞ்சம் பாவம் வருது. பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருந்த ஜோயல் இப்போ எப்படி ஆயாச்சு? கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஜோயலோட அம்மா கேட்குறாங்க, டே ஹோம்ஒர்க்கில் இன்னைக்கு டீச்சர் உனக்கு எவ்வளோ மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜோயல் சொல்கிறாங்க, அம்மா ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஃபுல் மார்க் வாங்கிட்டேம்மா, என்னோடய நோட் எங்கே இருக்குது? ஸ்கூலில் இருக்குது சொல்லி அடுத்த ஒரு போய் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜோயலுக்கு என்ன ஆகுது? பாவம் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜோயல் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தப்பு என்ன பண்ணுறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தப்பு செஞ்சு ஜோயல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே எந்த கலரில் மாறிட்டாங்க?
பாவம் என்ன கலையில் இருக்கோ அதே போல் மாறிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பிறக்கும் போது பாவமே செய்யாமல் ஒரு சின்ன தப்பு கூட செய்யாமல் ரொம்ப ஒயிட் கலரில் எப்படி ஜோயல் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ அதே போல் தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம சின்ன சின்ன தப்பு செய்ய செய்ய இந்த பாவம் நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி மாறிடுறோம், பாவியாக மாறிடுறோம். இப்போ ஜோயல் எப்படி ஆயிட்டாங்க, பாவியாக ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஜோயிலை நம்ம யாருக்காவது பிடிக்குமா, பிடிக்கவே பிடிக்காது. ஜோயில் இப்போ பார்க்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சுத்தமாக நல்லா இல்லை. இப்போ ஜோயலுக்குள்ளே பாவம் வந்து ஜோயல் ஃபுல்லாக என்னவா மாறிட்டாங்க, பாவியாக மாறிட்டாங்க. நமக்குள்ளேயும் இப்படி தான் சின்ன சின்ன தப்புகள் நம்ம செஞ்சு நாமும் எப்படி இருக்கோம், பாவியாக இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வழி யாருக்கா தெரியுமா, தெரியலையா? ஓகே அக்கா, உங்களுக்கு ஒரு வழி சொல்ல போகிறேன். நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் இன்றைக்கி ஒரு வழி இருக்க போகுது. அது என்ன வழி தெரிஞ்சிக்கலாமா? இந்த சைடு என்ன எழுதியிருக்கு, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசப்பாவோட ரத்தம். நம்ம வேதத்தில் ஏசப்பா பற்றி எல்லாருக்குமே தெரியும்ல, ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏசப்பா சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டாங்க. அப்படி அடிக்கப்பட்ட ஏசாப்பாட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஏசாப்பாவோட பாடியிலேருந்து எல்லா ரத்தமும் என்ன பண்ணுது, இந்த பூமியில் சிந்தப்பட்டது. எதுக்காகனா ஏசப்பா உங்களுடைய பாவத்தையும், நீங்கள் சின்ன சின்ன தப்பு செய்கிறீங்க பார்த்தீங்களா, போய் பேசுகிறீங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படியாக அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறீங்க, ஸ்கூலில் டீச்சர்கிட்ட என்ன பண்ணுறீங்க போய் பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறீங்க, இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன தப்பு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா சிலுவையில் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் என்ன பண்ணாங்க, சிந்துனாங்க. ஸோ இந்த பூமியில் நீங்கள் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோடைய ரத்தம். ஸோ இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரே வழி என்னது சொல்லுங்க பார்க்கல, சத்தமா, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். திரும்ப சொல்லுங்க, நம்ம செஞ்ச எல்லா தப்பையும் இன்னைக்கு மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னது, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் கண்ணை மூடி என்ன சொல்ல போறீங்கன்னா, ஏசப்பா இது வரைக்கும் நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கிறேன், ஏசப்பா இந்த ஜோயல் பாருங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒயிட்டாக அழகாக இருந்தாங்க, நம்மளும் அதே போல தான் இருந்தோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சு என்ன ஆகிட்டோம், மாறிட்டோம். ஸோ நாங்களும் என்ன பண்ணணும் ஏசப்பா, திரும்ப உங்களை போல ஏசப்பா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக இருக்காங்க அதே போல் நாங்களும் மாறணும் ஏசப்பா சொல்லி கேட்கலாமா? நீங்கள் கண்ணை மூடி ஒரே ஒரு காரியம் சொல்ல போறீங்க, என்னென்னா ஏசப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன மன்னிங்க, ஏசப்பா இயேசுவி நாமத்தில் ஆமென். வாவ், கண்ணை திறந்து பாருங்க, இப்போ ஜோயல் எப்படி மாறியாச்சு, பழையபடி மாறியாச்சு. ஜோயலுக்குள்ள இருந்த எல்லா தப்புகளும் என்ன ஆகல, இப்போ எல்லாமே மறைஞ்சு போச்சு. காரணம் என்னது, ஏசப்பாவுடைய ரத்தம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். ஸோ சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி இல்லாமல் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை எப்படி மாற்றிடும், அப்படியே ஏசப்பா போல பரிசுத்தமாக நம்மளை என்ன பண்ணிடும், மாற்றிடும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. அப்படி தெரியாமல் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா உங்களுக்காக சிந்தின ரத்தத்தால் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஏசப்பா மன்னிச்சிடுவாங்க. ஓகே பாய். குட்டீஸ், இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கான டைம் வந்துடுச்சு. ஓகே, இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்குற நம்பரில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்களும் டெய்லி என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுங்கள், டெய்லி பைபிள் வாசிங்க, நிச்சயமாக இது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த பாட்டு இந்த சாங்கு இதெல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா
கீழே கொடுத்துருக்கறதானே எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் நீங்கள் எல்லா சாங்ஸையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த சாங்ஸ்க்கான கரோக்கியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், கேட்கலாம், நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அது இல்லாமல் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள், இதை மாதிரி கேண்டி ஸ்பாட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் நிறைய புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கேண்டி ஸ்பாட்டை நீங்கள் நிச்சயமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும். பண்ணுவீங்களா? பண்ணுவோம். பண்ணுவீங்களா? பண்ணுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லுங்கள், கேண்டி ஸ்பாட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் டெலிவிஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனலை வருது சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பாய் பாய் பாய்.